இன்ட்ரெஸ்டிங் சர்வைவல் ரீட். கவினேஷ் பாத்தீங்கன்னா கிணற எட்டி பார்க்கணும் அப்படின்னு உள்ளுக்கு விழுந்துறான். நல்லவேளை அவனுக்கு எந்தவித காயமும் ஏற்படல. இப்போ அவன் கிணறுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அங்கே தொங்கி இருக்க கயரை பிடிச்சி ஏற ட்ரை பண்றான். பட் அந்த கயரை தாங்கி இருக்க கம்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. சோ அந்த மெத்தடையும் அவன் பயன்படுத்தாம விட்டுறான். சரி கத்தியாவது கெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு கத்துறான். பட் யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரல, யாருக்குமே கேட்கவும் இல்ல. சரி எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த கிணற சுத்தி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வாளி, ஒரு லைட்டர், ஒரு வாட்டர் ப்ரூஃப் கிளாத் தாங்கி கிடக்குறத நோட் பண்றான். கொஞ்ச நேரம் யோசிச்ச கவினேஷ் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மெத்தட யூஸ் பண்ணி அந்த கிணறுல இருந்து தப்பிச்சிடறான். அது எப்படி தப்பிச்சிருப்பான் நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கான டைமிங் இதோ. ஓகே நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கவினேஷ் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாளியில அந்த வாட்டர் ப்ரூஃப் கிளாத் எடுத்து போட்டுட்டு அந்த வாளிய கயர்ல கட்டிடுறான். இப்ப அந்த துணியை லைட்டரை வச்சு பத்த வச்சிடறான். சோ அதுல இருந்து வரக்கூடிய புகை அதிகமாவே இருக்கு. இப்ப ஒத்த பக்க கயரை இழுக்கிறான், வாளி மேல போயிருது. சோ அதிகமான புகை வெளியேறவும் அங்கிருந்த மக்கள் ஏதோ ஆபத்துன்னு வேகமா கிணறு கிட்ட வந்து அவனை காப்பாத்திடறாங்க. ஓகே இந்த மாதிரியான ரீல்ஸ்ல உங்க நேம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.